பேரறிவாளனை விடுதலை செய்ய ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பேரறிவாளனை விடுதலை செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று வாதிட்ட ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் ஒன்றிய அரசுக்கே அதிகாரம் இருப்பதாக தெரிவித்தார். பேரறிவாளன் விவகாரத்தில் ஒன்றிய அரசின் கருத்து மட்டுமே தேவை என்றும் ஒப்புதல் தேவையில்லை என்றும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்துள்ளது. பேரறிவாளனை விடுவிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு மட்டுமே இருப்பதாக தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பேரறிவாளன் வழக்கில் தமிழ்நாடு ஆளுநருக்காக ஒன்றிய அரசு வாதிடுவது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எந்த அடிப்படையில் ஆளுநருக்காக வாதாடுகிறீர்கள் என்று ஒன்றிய அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மாநில அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்தானே ஆளுநர் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டுள்ளனர். பேரறிவாளன் மனு மீது உத்தரவு பிறப்பிக்க ஆளுநர் தொடக்கத்திலிருந்தே மறுத்துவிட்டதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேச துரோக வழக்கு தொடர்பான சட்டப்பிரிவை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்யும் வரை புதிதாக வழக்குகள் பதியக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகள் விசாரணைக்கு தடை விதித்துள்ள நீதிபதிகள் இந்த சட்டத்தில் கைதாகி சிறையில் இருப்பவர்கள் ஜாமீன் கோரலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஆட்டோ கட்டணம் மறு நிர்ணயம் செய்ய போக்குவரத்துத்துறை முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வரும் 13ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் தற்போது உள்ள பெட்ரோல் டீசல் விலைக்கேற்ப ஆட்டோ கட்டணத்தை மறு நிர்ணயம் செய்வது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதவி உயர்வுக்காக போலியாக டைப்ரைட்டிங் சான்றிதழ் கொடுத்த 7 பேரின் சான்றிதழ்களையும் ரத்து செய்வது தமிழ்நாடு தொழில்நுட்ப இயக்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் பதவி உயர்வு பெற்ற அனைவரின் சான்றிதழ்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இலங்கைக்கு படைகளை அனுப்பும் திட்டமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு உதவிடும் விதமாக இந்தியா தனது படைகளை கொழும்புவுக்கு அனுப்புவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியதை அடுத்து இலங்கைக்கான இந்திய தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. ஏற்றுமதியில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அசானி புயல் காரணமாக சென்னையிலிருந்து ஹைதராபாத், மும்பை, விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் 11 விமானங்கள் 2வது நாளாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. வங்கக்கடலில் தீவிர புயலாக நிலை கொண்டிருந்த அசானி புயல் வலுவிழந்து புயலாக மாறியுள்ளதால் ஆந்திராவில் இன்று நடைபெறவிருந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து நன்கொடை பெறுவதில் எழுந்த முறைகேடு புகாரில் சென்னை உள்ளிட்ட நாடு முழுவதும் 40 இடங்களில் சிபிசிஐடி போலீஸ் அதிரடி சோதனை நடத்தியிருக்கிறது. இதற்கு உடந்தையாக இருந்ததாக 6 ஒன்றிய அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சிவனம்பதியைச் சேர்ந்த வாகேஷ் என்ற இளங்கரை அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சிபிஐ கைது செய்துள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக சிபிஐ டெல்லி, சென்னை, கோவை உள்ளிட்ட 40 இடங்களில் சோதனை நடத்தினர். அதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அசாம் முதலமைச்சர் ஹிமானந்தா பிஸ்வா சர்மா ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பிரதமர் என்று குறிப்பிட்ட நிலையில் பாஜக அடுத்த பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்துவிட்டதா என காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்துள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 2,897 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 54 பேர் உயிரிழந்த நிலையில் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 19,494 உள்ளது. அடைத்து வைக்கப்பட்டிருந்த கூண்டிலிருந்து வெளியே வந்த குட்டி யானை ஒன்று தூங்கிக் கொண்டிருந்த தனது பராமரிப்பாளரை எழுப்பிவிட்டு சேட்டை செய்யும் காணொளி இணையதளத்தில் பரவி வருகிறது. இதனை வனத்துறை அதிகாரியான சாம்ரா ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். ஐபாட் MP3 பிளேயர் உற்பத்தியை நிறுத்தப்போவதாக ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவரான மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் 21 ஆண்டுகளுக்கு முன் ஐபாட் பிளேயரை அறிமுகம் செய்திருந்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் அணியும் ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி அணியும் மோதுகின்றன. மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் பகுதியில் தங்க நிறத்திலான தேர் ஒன்று கரையொதுங்கி இருக்கிறது. இந்த தேர் எந்த நாட்டிலிருந்து வந்தது என அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.
ஆந்திராவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நாராயணா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மற்றவர்களுக்கு ஏதேனும் தொடர்புள்ளதா என விசாரணை நடந்து வருகிறது. முல்லைப் பெரியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணையின் நீர்மட்டம் 130 அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து மழை நீடித்து நீர்வரத்து அதிகரித்தால் அணையின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு முடிந்த பின்னரே பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக கலந்தாய்வு குறித்து 17ஆம் தேதி ஆலோசனை நடத்தப்படும் என கூறியிருக்கிறார். 1.5 லட்சம் தமிழர்களை கொன்ற ராஜபக்சேக்களுக்கு இந்தியா தஞ்சம் அளிக்க கூடாது என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். பல்லக்கு அனுமதி விவகாரத்தில் எது நியாயமோ, எது நாட்டு மக்களுக்கு ஏற்றதோ, சமுதாயம் எதை ஏற்குமோ அதைத்தான் முதலமைச்சர் செய்துள்ளார் என திமுக கழக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பெருங்குடி குப்பை கிடங்கில் இனி வரும் காலங்களில் சுகாதார சீர்கேடுகின்றி அறிவியல் பூர்வ அணுகுமுறை மூலம் பயோ மைனிங் முறை மேம்படுத்தப்படும் என பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் குப்பை கிடங்கில் தீப்பற்றுவது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க முடியும் என தெரிவித்துள்ளார். 7 தமிழர் விடுதலை விவகாரத்தில் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் விரைவில் ஆன்லைன் ரம்மி ஒழிக்கப்படும் என கூறினார். நூல் விலை உயர்வை கண்டித்து ஈரோட்டில் வரும் 16-17 ஆகிய இரு தினங்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படுவதாக ஈரோடு ஜவுளி வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் பஞ்சு மற்றும் நூல் விற்பனையை கொண்டுவரவும் விலை உயர்வை தடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் 4 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மராட்டிய மாநிலம் புனேவில் உள்ள ராஜீவ்காந்தி வனவிலங்கு காட்சி சாலையில் வனவிலங்குகள் வெப்பத்தை சமாளிக்கும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து விலங்குகளுக்கும் போதுமான நிழல், போதுமான தண்ணீருடன் நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளும் கொடுக்கப்படுகின்றன. குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதால் ஜாமீன் கோரி பப்ஜி மதன் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து சென்னை காவல்துறை பதிலளிக்க 1 வார காலம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதிலளிக்க காவல்துறை தரப்பில் கூடுதல் அவகாசம் வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது. தஞ்சையில் கழிவறை மற்றும் குளியலறையை ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக ஆடிட்டர் மகேஸ்வரன் கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ராஜபுரம் அருகே தேர்வுக்கு தாமதமானதால் 9ஆம் வகுப்பு மாணவி பள்ளி அருகே பேருந்தை நிறுத்த கூறிய நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் கண்டித்து ஈஸ்வரமூர்த்தி பாளையம் பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிராமங்களில் பேனர் அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. பேனர் வைக்க அனுமதி பெறாமல் வருவோருக்கு பேனர் அச்சிட்டால் கடை உரிமம் ரத்தாகும் என அச்சக உரிமையாளர்களுக்கு ஆணையர் எழில்ராஜன் நேரில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டான் படத்தை தொடர்ந்து கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் 21ஆவது திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக சாய் பல்லவி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிறார். ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் ராகுல் ரவீந்திரன் நடிப்பில் உருவாகியுள்ள தி கிரேட் இந்தியன் கிச்சன் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு US சான்றிதழ் கொடுத்துள்ளது. மலையாளத்தில் வெளியான இந்த படத்தை ஆர்கண்ணன் ரீமேக் செய்துள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள ஆசிய ஹாக்கி தொடருக்கான அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சக்திவேல், கார்த்தி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அவர்களுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜகர்தா ஆசிய கோப்பையை மட்டுமின்றி 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் வெற்றி பெறட்டும் என அவர் கூறியுள்ளார். மயிலாப்பூர் இரட்டை கொலை வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த சென்னை மாநகர காவல்துறையினருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். நேரில் அழைத்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 3,335 கனஅடியிலிருந்து 3,773 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாக இறந்த மகனுக்கு முழு உருவ சிலை வைத்து வழிபடும் பெற்றோரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருணாகரன் சிவகாமி தம்பதி மாரடைப்பால் உயிரிழந்த தங்கள் மகன் ஹரிஹரனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவில் சிலை வடிவமைத்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர், பதிவாளர் முதல் அலுவலக உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் வரை குறிப்பிட்ட சாதியினரே பணியமர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டி திராவிட மாணவர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை களைய அரசு நடவடிக்கை எடுக்கக்கூறி அவர்கள் முழக்கமிட்டனர்.
இந்தி கட்டாயம் என்ற ஜிப்மர் இயக்குனரின் உத்தரவை கண்டித்து பாமகவினர் ஜிப்மர் நுழைவாயில் முன்பு போராட்டம் நடத்தினர். மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து அமெரிக்கா தப்பிச் செல்ல முயன்ற தாய் மகளை விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த தன்ஷிகாவை கிளீனா மற்றும் அவரது தாய் அனிதா ஆகியோர் ஏமாற்றி 2.5 லட்சம் ரூபாய் பணம் பறித்திருக்கின்றனர். அசானி புயல் காரணமாக வேதாரண்யத்தில் சுமார் 3 அடி உயரத்துக்கு அலைகள் மேலெழும்பியது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், கோடியக்கரை, மணியத்தீவு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. திருச்சி அரசு பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீரோ, நாற்காலிகள், எழுது பொருட்கள், புத்தகங்கள், மின் விசிறிகள் உள்ளிட்ட பொருட்கள் கல்வி சீராக பள்ளிக்கு கொடுக்கப்பட்டது. புதிதாக சேர்ந்த 120 மாணவர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பட்டுக்கோட்டையில் ரயில்வே தண்டவாளம் அருகில் புதர் செடிக்குள் கிடந்த பிறந்த சில நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்றை நாய் ஒன்று வெளியே இழுத்து வந்து அதன் கை கால்களை கடித்து குதறியது. இறந்து போன குழந்தையின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். குன்னூர் அருகே ஜெகதாள கிராமத்துக்குள் புகுந்த கரடி ஒன்று அங்கிருந்த வீட்டின் கதவை தட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குடியிருப்பு பகுதியில் உலாவரும் கரடியால் கிராம மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். செங்கத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் பலத்த காற்றால் தரையோடு தரையாக சாய்ந்ததால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. பழனியை அடுத்த சித்தரேவு கிராமத்தில் உள்ள கோவிலில் பட்டியலினத்தவர் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விராலிமலை அருகே 3 குளங்களில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் மீன்பிடித்தனர். மீன் வலையில் பாம்பு சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பலருக்கு கெளுத்தி, கட்லா, கெண்டை வகை மீன்கள் கிடைத்தன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஏரியூர் பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கிராமமே ஒன்று கூடி கெண்டை, ஜிலேபி, கெளுத்தி, கட்லா, விரால், ஐரை உள்ளிட்ட நாட்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். வள்ளூர் அனல்மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் மின்வாளிய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உதகை தாவரவியல் பூங்காவில் 124வது மலர் கண்காட்சி வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளதை அடுத்து அலங்கார மேடையில் 35,000 மலர் தொட்டிகளை அடுக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள சிப்காட் தொழிற்சாலைகள் விதிமுறைகளை மீறி வெளியேற்றும் கழிவுகளால் நீரோடைகளும் குளமும் மாசடைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் மழை நீருடன் ஆலை கழிவுகளும் வெளியேறுவதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் பேக்கரி கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காட்சிகளை வைத்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். நாகர்கோவில் ராமவர்மபுரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணனிடம் அவரது பேரன் கார்த்திக் செலவுக்கு பணம் கேட்டுள்ளார். ஆனால் கிருஷ்ணன் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த பேரன் தான் வைத்திருந்த கத்தியால் கிருஷ்ணனை குத்தியுள்ளார். கீழ்பவானி கால்வாயில் விவசாயிகளின் ஆலோசனைப்படி நடுநிலையுடன் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கான்கிரீட் அமைக்க ஆதரவு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தேவைப்படும் இடத்தில் மட்டுமே மதகு, பாலம், படித்துறை அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் 3 மாணவர்கள் கஞ்சா அடிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. நூலகம் அருகே மாணவர்கள் கஞ்சா அடிப்பதை புவியியல் துறை பேராசிரியர் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இதன் அடிப்படையில் கல்லூரி நிர்வாகமும் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு தொழில்நுட்ப நிலையங்களை பராமரிக்க 2,877 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். கோவையில் ரசாயன மூலம் பழுக்க வைத்த 12 டன் மாம்பழம் மற்றும் 2 டன் சாத்துக்குடியை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்து அளித்தனர். பல்வேறு இடங்களில் 6 குழுக்களாக பிரிந்து அதிரடி சோதனை நடத்தியதில் சிக்கிய இவை குப்பை கிடங்கில் கொட்டி அழிக்கப்பட்டது.
அரியலூர் மாவட்டம் செந்தூரை அடுத்த சிறுகடம்பூர் செல்லியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 4 முக்கிய வீதிகளில் தேர் வலம் வந்ததும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாததால் சாலைகளில் குவியல் குவியலாக வீணாக கிடக்கின்றன. உள்முளைத்து அழியும் நிலையில் உள்ள நெல்மணிகளை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. அக்னிவயல் காலத்தில் மழை பெய்ய வேண்டி அரியலூரில் உள்ள பாலப்பிரசன்ன சக்தி விநாயகர் கோவிலில் நூதன வழிபாடு நடத்தப்பட்டது. விநாயகரை சுற்றி கண்ணாடி தொட்டி அமைத்து பன்னீரில் அபிஷேகம் செய்யப்பட்டது. தென்காசி அருகே திருவேங்கடத்தில் வாரிசு சான்றிதழ் வழங்க 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் மைதீன் கைது செய்யப்பட்டார். வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த சமயமலை கிராமத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் அழகுராஜாவிடம் மைதீன் லஞ்சம் கேட்டிருக்கிறார். காரைக்குடியில் அரசு மருத்துவமனை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே பீட்டர் சாலையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட மருத்துவமனை சூரக்குடி சாலையில் கட்டப்பட்ட புதிய மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறது. சீர்காழி அருகே 6,000 லிட்டர் டீசலுடன் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாதி மின்கம்பத்தில் மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் சிறுகாயத்துடன் தப்பிய நிலையில் ஆபத்தை உணராத மக்கள் கைகளில் கிடைத்த பாத்திரங்களில் டீசலை பிடித்துச் சென்றனர். வேலூர் மாவட்டம் வேளப்பாடியில் குடிபோதையில் தன்னை வெட்டிய கணவரை திருப்பி வெட்டி கொன்ற மனைவியிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். லாரி பழுதுபார்க்கும் கடையில் பணியாற்றும் குமரவேளை அவரது மனைவி கோமதி வெட்டியுள்ளார். கடலூர் அருகே போலீசாரை நோக்கி கொள்ளையர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொழிற்சாலை பாதுகாவலர்களோடு சென்ற போலீசாரை கண்டதும் கொள்ளையர்கள் 6 பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடினர். இதில் 3 குண்டுகள் வெடித்தன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சீகம்பட்டி பெரிய குளத்தில் மீன்பிடி திருவிழா களைகட்டியது. மீன்பிடி உபகரணங்களுடன் மீன்களை வேட்டையாட வந்த கிராம மக்கள் நாட்டாண்மைகள் வெள்ளை நிறத்துண்டை கலற்றியதை அடுத்து மீன்களை போட்டி போட்டு கொண்டு பிடித்தனர். ஜெயங்கொண்டம் அடுத்த சம்போடை கிராமத்தில் அடுத்தடுத்து 2 கோவில்களில் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மாரியம்மன் கோவில் மற்றும் சொர்க்கப்பள்ளம் சீனிவாச பெருமாள் கோவில் உண்டிகளை உடைத்த மர்ம நபர்கள் 20,000 ரொக்கம், 3.5 சவரன் தாலி, சாமி விக்கிரகம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மதுபோதையில் தனது 6 மாத குழந்தையை தூக்கி வீசிய சுரேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். குழந்தையை கொடுமைப்படுத்தியதை தாய் தட்டி கேட்டதால் ஆத்திரத்தில் அவர் இந்த கொடூரத்தை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகளுக்கு தண்ணீர் திறப்பு மீண்டும் 600 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பூண்டி அணையிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 300 கனஅடி, புழல் ஏரிக்கு 300 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அசானி புயல் தாக்கத்தால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடும் குளிர்காற்று வீசி வருகிறது. இதனால் கோடைக்கால வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மழைக்கால சூழல் போல மாறியுள்ளது. இதமான காலநிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகின்றனர். சிவகாசி பத்ரகாளியம்மன் கோவில் கயிற்குத்து திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் உடலில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி பல்வேறு வேடமணிந்து கைகளில் வேப்பங்குலையுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். விருதுநகர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி போலீசார் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளனர். கைதாகியுள்ள 8 பேரில் போலீஸ் வழக்கிலிருந்து விடுவிக்க உள்ள பள்ளி மாணவர் ஒருவர் விருதுநகர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரையில் பசுமை சூழலை மேம்படுத்த அடர்வன காடுகள் உருவாக்கப்படும் என மதுரை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக 2.5 கோடி மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகமும் அமைக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதால் ஆவேசமடைந்த மக்கள் ஏற்கனவே செயல்பட்டு வரும் 2 கடைகளையும் இழுத்து மூடி மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். சென்னையில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் நகரவாசிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். சென்னையை சுற்றியுள்ள பூவிருந்தவள்ளி, திருவேற்காடு, மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. பேரறிவாளன் விடுதலையில் ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தும் 3 ஆண்டுகளாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கொலை வழக்கில் தொடர்புடைய ஒருவரை விடுவிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்று கூற முடியுமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கருணை மனுக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர். அப்படியானால் 70 ஆண்டுகளாக ஆளுநர் அளித்த தண்டனை குறைப்பு அரசியல் சட்டத்துக்கு எதிரானதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது.
தேச துரோக சட்டத்தை நிறுத்தி வைக்கும் உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நீதிமன்றம் அரசாங்கத்தை மதிக்க வேண்டும், நாங்கள் நீதிமன்றத்தை மதிப்பதாக கூறியிருக்கிறார். தங்களிடம் தெளிவான எல்லை இருப்பதாகவும், லக்ஷ்மண எல்லையை யாரும் மீறக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஐபிஎல் போட்டியில் சென்னை அணிக்காக விளையாடி வரும் ஜடேஜா காயம் காரணமாக தொடரிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லிக்கு எதிரான போட்டியிலேயே விளையாடாத அவர் மும்பைக்கு எதிரான நாளைய போட்டியிலும் பங்கேற்பது சந்தேகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.